ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு புலவர் செட்டி நாட்டு இருந்து தன்னோட குடும்பத்தோட பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தார் வழியில் அவளுக்கு எங்கேயும் சாப்பிட எதுவுமே கிடைக்கல பசியோ கொடலை பிடுங்கி திங்குறது நேரமோ நள்ளிரவு தாண்டிடுது அப்போது புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊரில் தங்கி இருக்காருங்கிற அறிவிப்பு அவரோட கண்ணில் பட்டுது உடனே காரை அங்கே விட சொன்னார் குடும்பத்தில் இருந்தவாளெலாம் இப்போ பாத ராத்திரி பெரியவா தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அவரை சிரமப்படுத்துறது சரியில்லை அப்படின்னா நாம் அவரை சிரமப்படுத்த வேண்டாம் கார்த்தால் அவரை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இந்த பட்னி அவருக்கான விரதமாக இருக்கட்டும் அப்படின்னார் புலவர் கிட்டத்தட்ட அந்த ஊரை நெருங்கரிச்சு மணி ஒன்று ஊர் எல்லையிலேயே ஒரு பிராமணர் காத்துன்னு இருந்தார் அவர் காரை வழிமறித்து நிறுத்தி நீங்கள் தானே புலவர் அப்படின்னு கேட்டார் அந்த பாத ராத்திரி நேரத்தில் புலவரோட காரை வழிமறித்து நீங்கள் தானே புலவர்னு அந்த பிராமணர் கேட்டப்போ அந்த புலவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அவர் அங்கே திடீர்னு கிளம்பி வந்திருக்கார் அந்த பிராமணருக்கு நம்மளை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்குங்கிற கேள்வி அந்த புலவருக்கு மட்டும் இல்லை அவரோட குடும்பத்தார் எல்லாருக்குமே வந்தது அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து நடந்த எல்லாமே ஆச்சரியமூற்ற அனுபவங்களாகவே இருந்தது அந்த பிராமணர் அவரை பெரியவா தங்கியிருக்கிற மடத்துக்கு அழைச்சிட்டு போய் கை கால் அலமிண்டு வர சொன்னார் அதுக்கப்புறம் தையலையில் போட்டு அதில் அரிசி உப்புமா பிட்லரும் சுட சுட பரிமாறி சாப்பிட சொன்னார் புலவர் குடும்பம் அப்படியே சிலிர்த்து போயிட்டா சாப்பிட்டு முடித்த கையோட பெரியவா அவளுக்காக காத்துட்டுருக்கிறதா சொல்லி அவள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பெரியவா முன்னாடி நிறுத்தினார் புலவரும் அவரோட குடும்பத்துக்காராலும் அந்த சாப்பாட்டையும் எதிர்பார்க்கலை அந்த தரிசனத்தையும் எதிர்பார்க்கல புலவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுத்து இப்போ நடந்த எல்லாம் எங்களோட பாக்கியம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது எங்களோட வருகையும் சரி பசியும் சரி உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல அப்படின்னார் புலவர் அதுக்கெல்லாம் எந்த பதிலையும் பெரியவர் சொல்லவே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு புன்னகை தான் பதில் சரி நாங்கள் இப்போவே தஞ்சாவூர் புறப்படுறோம் அப்படின்னு புலவர் சொன்னார் படுத்து தூங்கிட்டு கார்த்தால் போய்க்கலாம்னு உறுதியாக சொல்லிட்டார் பெரியவா படுக்க போன இடத்துல சூடாக பால் வேறு ஏன்னா புலவர் கூட ஒரு கைக்குழந்தையும் வந்திருந்தது புலவர் பெரியவாளோட கருணையையும் உதவியையும் நினச்சி நெகிழ்ந்து போனார் இந்த புலவர் வேற யாரோ இல்லை அந்த நாளில் புகழ்பெற்று விளங்கிய ஏகே வேலன்கிறவர் தான் திராவிட இயக்க தொடர்போட ஹிந்தி எதிர்ப்பு விலைவாசி உயர்வுன்னு பல போராட்டங்களில் கலந்துண்டவர் இவர்கிட்ட பெரியவா எந்த உபன்யாசமும் பண்ணலை அவர் போன வழி சரி தப்பு அப்படின்னு எல்லாம் எதுவும் சொல்லலை பெரியவா மேலே புலவருக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மதிப்பும் மரியாதையும் பக்தியாகவே மாறிடுது உண்மையான தவசிக்கு மாற்று கருத்து உடையவாளும் சரி மதித்து பின்னாடி வரவாலும் சரி எல்லாருமே ஒன்று தான் ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര